இத மட்டும் வைத்து பார்த்து சொன்னால் ஓகே தான். ஆனா இது பல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்குது. இது என்ன செய்யறது, இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு பார்த்தால் கரெக்ட் தான். இது இதுவரைக்கும் நான் உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்லி காட்டினேன், இதெல்லாம் குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குது, அதெல்லாம் அப்படி லேசு லேசான விஷயங்கள் தான், இதோட கம்பேர் பண்ணா. இது டோட்டலாகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து தரமட்டமாக்குற விதத்திலையும், குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்தை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலையும், குஃப்ரையும் சிறுக்கையும் நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது? என்னன்னு கேட்டா, மன பாதிப்பு மட்டும் ஏற்படல. ரசூல் சல்லாசத்துக்கு மன பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் செய்யலையா. உமா வஜூர் ரஜுலின்னு அந்த இதில் மலக்கு பேசிக்கிட்டாங்களோ, அது வாசனை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இவருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன? வலி. வஜ்ரன்னா வலி. இவருக்கு என்ன வலி? வலி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிகர் செஞ்சனால ஏற்பட்ட வலி என்று இன்னொரு மலக்கு விட சொல்றாரு. அப்ப ரசூல் சல்லாசத்துக்கு வந்து உடல்ல ஒரு வலியும் ஏற்பட்டிருக்கிறது, வைத்த வழியோ கால் வழியோ ஏதோ ஒரு வழியும் ஏற்பட்டிருக்கிறது, பிளஸ் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிகரின் மூலமாக ஒருவனுடைய கையை முடக்கலாம், காலை முடக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. சிகரின் மூலமாக ஒருவனுடைய மனசையே பாதிக்க செய்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரம் இருக்கிறது. அப்ப இரண்டு கருத்தையும் இந்த இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, இது சரியான செய்திங்கிற வகையில சிகர் ஒன்று இருக்கு என்று வாதிடுகிறார்கள். இது என்னென்ன இஸ்லாத்தை பாதிக்குன்னு பாருங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை, நீங்க நம்பணும். ஆமன்த்து பில்லாஹி, ஈமான் கொள்றோம்ல, ஈமான் கொள்ற விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்னது? அன்தூமின பில்லாஹி. ஜிப்ரீல் வந்து சொன்னார்ல, ஈமான்டா என்ன என்று ஜிப்ரீல் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, அன்தூமின பில்லாஹி, நீ அல்லாஹுவை நம்பணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹை நம்பணும்னா எப்படி நம்பணும்? அல்லாஹுவை குர்ஆனில் எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அப்படி நம்ப வேண்டும். நம்மளா சிலைகளை பற்றி மட்டும் வச்சிருக்கிறாங்க நம்பிக்கை, அப்படி நம்ம அல்லாஹ் நம்பிட முடியாது. அல்லாஹ்வுக்குரிய இலக்கணமாக அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள், அப்படி நம்ப வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய இலக்கணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்கிறான், என்னை போல ஒருவன் இருப்பது போல உதாரணத்தை காட்டுகிறான். அவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான். நான் படைச்சவன், அவன் படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவர்களை என்னை போல இருப்பார்கள் என்று இவன் உதாரணம் காட்டுகிறான். நான் அவனை விடமாட்டேங்கிற கருத்துப்பட யாசின் சூராவில் 36வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் லைசக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. அல்லாஹ்வை நீங்க நம்புறதா இருந்தா அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லை, நீங்க நம்பணும். பஹுவஸ்ஸமீஉல் பசீர், அவன் அனைத்தையும் கேட்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து. அடுத்து என்ன செய்யறான் நம்ம? குல் ஹுவல்லாஹ் சூரா, குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருசுல் குர்ஆன். குல் ஹுவல்லாஹ் சூரா என்பது ஒருத்தன் ஓதுனான் சொன்ன விளங்கி கருத்தை உள்வாங்கி அதை நம்பிக்கையோட ஓதினால் அவனுக்கு என்ன கிரேடு கிடைக்கிறது? குர்ஆனில் 10 ஜுஸ் ஓதுன நன்மை கிடைக்கிறது, 1/3. குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியுடைய ஓதுன நன்மை எதுல கிடைக்குது? இந்த சின்ன சூறாவில் கிடைக்கிறது. என்ன அல்லாஹ்வுடைய இலக்கணம் அற்புதமாக இந்த மூணு வரியில் சொல்லப்பட்டு விடுகிறது. குல் ஹுவல்லாஹு சூறா இருக்குல்ல, அல்லாஹு சமத், அதுல எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா, கடைசியா முடிக்கிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாரும் இல்லை. நீங்க அல்லாஹ்வை நம்பணும். எப்படி நம்பணும்? அவனை போல ஒருத்தன் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, நான் பேசுறது நீங்க கேட்கறீங்க, காதல விளங்குது. நீங்க ஏதாவது பேசுனா எனக்கு விளங்கும். நீங்கள் கேட்கக்கூடியவர்கள், நானும் கேட்கிறவன், எல்லா மனிதனும் கேட்கக்கூடியவர்கள், அல்லாவும் கேட்கக்கூடியவன், அல்லாவும் கேட்கும். நம்ம பேசுற அல்லாவும் கேட்குதா இல்லையா? அல்லாவும் கேட்குது. இப்ப கேட்கக்கூடியவர்கள்ங்கிற வகையில் நம்ம இருந்தாலும் அல்லாவை போல் நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நம்மளும் கேட்போம், நான் பேசுற உங்களுக்கு விளங்கும், நீங்க பேசுற எனக்கு விளங்கும். ஆனா நம்ம கேட்கற லிமிட்டுக்கு உள்ளது. நேற்று ஸ்பீக்கர் புகஞ்சோன்னு கீழே கேட்கல, நேற்று பயன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பீக்கர் புகஞ்சு கீழே போற மக்களை கேட்டுச்சா? கேட்கல. அப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்கணும்? அந்த தூரம் கரெக்டா இருக்கணும், கருவிகள் கரெக்டா இருக்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும், தொடர்பு கரெக்டா இருக்கணும். அந்த அந்த டெசிபிள் நான் பேசணும், நான் சவுண்ட் குறைச்சிட்டு பேசணும்னு வைங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கேட்கும். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்? நம்ம கேட்கிற தன்மை வந்து நமக்கு இருந்தாலும் அல்லாஹ்வை போல கேட்க நம்ப முடியுமா? நம்ம என்ன செய்யறோம்? இவர் இருக்காரு, நீங்க வந்து அமெரிக்காவில் இருந்து கூப்பிட்டாலும் இவர் கேட்கும் அப்படின்னு நான் சொல்றேன், இது சரிதா இல்லையா? நான் ஒரு ஆளை காட்டி இவர் இங்க இருப்பாரு, நீ அமெரிக்காவிலிருந்து அவர் கூப்பிடு என்னன்னு கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னால் இது சிறுக்கா இல்லையா?
போன்ல கூப்பிட்டு கேள் கேட்பாரு, அது சிறுக்கு இல்ல, அது நீங்க கேட்கணும் நான் கேட்கல, எல்லாரும் கருவி சாதனங்கள் ஒண்ணும் இல்லாமல் செய்யறது. இவர் அமெரிக்காவில் கூப்பிடு கேட்பாரு ஆமாங்க அப்படின்னு சொன்னா என்னது சிறுக்கு. அப்ப அடுத்த பில்டிங்ல இருந்து இவர் கூப்பிடுங்க என்னன்னு கேட்பாரு, அடுத்த நாலு பில்டிங் தள்ளி அங்கிருந்து செய்யறாரு கூப்பிடுறாருன்னு இவ்வளவு செவர்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கடந்து அந்த சத்தம் இவருக்கு வந்து சேர்ந்துடும்னா அவர் யார் மாதிரி கேட்கிறார், இவரு அல்லா மாதிரி கேட்கிறாரு. அதான் அல்லா எப்படி செவியுறுகிறானோ அந்த மாதிரி இவர் செவியுறுவார்னு சொன்னாலும் சிறுக்கா இல்லையா. இப்ப அவுளியாக செத்து போனாலும் போய் கேட்கறாங்க, அவுளியாவேங்கிறான் கபூர்ல போயும் கேட்கறான், இங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டும் கேட்கறான், இளையாங்குள்ள இருந்துகிட்டும் கேட்கறான், மானாமதுரையில் உட்காந்து கேட்கறான், மதுரையில் உட்காந்து கேட்கறான், அவுளியாவே நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். எதன் அடிப்படையில் கேட்கறான், நாம கூப்பிடுவது அவருக்கு விளங்கும்னு கேட்கறான். விளங்காடு கத்துவானா, இவன் அழைப்பது அவருக்கு கேட்கவே கேட்காதுன்னு இருந்தா அவன் மண்ணில் உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். இங்க உட்காந்து அப்துல் கலாம் ஜீலானி கூப்பிடுறான், கூப்பிடுவது எதுக்காக, தருவாரா தரமாட்டா ரெண்டாவது விஷயம், இவன் கூப்பிடுவது எதை காட்டுகிறது, அவருடைய செவித்தன்மை கேட்கும் திறன் அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கு சமமானது. இது சிற்காயம், ஒருவனுடைய கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மையை போல வந்து விடுமையானால், அப்படி நீங்க நம்பினீர்களே ஆனால் அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைங்கிறது போய் சொல்றீங்க. நீங்க வளம் எக்குள்ள குப்பவன் ஆகாது என்கிற வசதி நீங்க மறுக்கிறீங்க, அல்லாஹ் போல யாரும் இல்லைங்கிறீங்க, இந்த இவங்க அல்லாஹ் போல கேட்பாங்கிறீங்க, அது மாதிரி பாக்குறோம். நீங்க பாக்குறீங்க, நான் பாக்குறேன்ல பாக்குறோம், நம்ம பார்வைக்கு லிமிட் இருக்கு, இருக்க அந்த பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும், ஒரு தடை தடை இருந்தால் பார்க்க முடியாது, திரை இருந்தால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் பாக்குறீங்க, நான் பாக்குறேன், நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அல்லாவும் பாக்குறோம், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறோம், நம்மளை சேர்த்து யார் பாக்குறான், அல்லாவும் பாக்குறோம், அதனால சமம்னு சொல்ல முடியுமா? நீங்க பார்க்க அல்லா பார்த்தாலும் ரெண்டு சமம் கிடையாது. நீங்க எதை பார்க்க முடியும், வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியும், குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட அளவுல உங்க கண் பார்வை கூர்மையா இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் உங்களால பார்க்க முடிகிறது. ஒரு தடுப்பு செவர் இருந்தா செவத்தை தாண்டி பாருங்க பார்ப்போம், ஒரு எக்ஸ்ரே கருவி பார்க்கற அளவு கூட உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த கருவியாச்சும் ஊடுருவி எலும்பு பார்த்துரும், உங்களுக்கு எலும்பு பார்க்கலாம், மனசு உத்து பார்த்து உங்களுக்கு எலும்பு சொல்ல முடியுமா? நமக்கு அது எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கிற அந்த ஊடுருவர் தன்மை கூட நம்ம கண்ணுக்கு எல்லாம் தரல. எது வெளிப்படையா தெரியுதோ சட்டையை தாண்டி உள்ளுக்கு பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்வைக்கு ஒரு லிமிட், ஒரு பலவீனம் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், பாக்குறா இருந்தால் அல்லா வைப்பில் நீ பாக்க, அல்லாவும் பாக்குறான், நீனு பாக்குற, நானும் பாக்குறேன், அல்லா கூட யாரும் பாக்கல. ஒருத்தனை சொல்றான், இவர் இருக்காரு இங்க உட்காந்துகிட்ட காணா போன ஆடு அங்க இருக்குன்னு சொல்லுவாரு. ஒரு ஆடு காணா போச்சு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஆடு காணா போனது எங்க ராமநாட்டில், இங்க வந்து ஐயா ராமநாட்டில் ஆடு காணா போச்சு, ஆடா இருக்க சொல்றேன், இந்தா நிக்குது திருவண்ணாமலைக்கு போங்க, அந்த வயல்ல நின்று இருக்குன்னு சொன்னா இங்க உட்காந்து பாக்கலுமா? இப்படி இவன் சொல்லுவா நீங்க நம்புனீங்க, இவன் எங்க ஒண்ணு வைக்கிறீங்க, இப்படி இவன் பாப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவனை எந்த இடத்துல வைத்து நீங்க பாக்குறீங்க? அல்லாஹ் எப்படி எதுவும் மறையாதோ, எந்த தடையும் இல்லாமல் இருட்டிலையும் பார்ப்பான், அதுல பாதாளத்திலையும் பார்ப்பானோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்ப்பான் என்று நீங்க நம்பித்தான அப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி நம்பினீர்களே, அது என்னது சிற்கா இல்லையாது? ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பதை போல கேட்பான், அது சிற்கு. அல்லாஹ் பார்ப்பதை போல ஒரு மனுஷன் பார்ப்பான், அது சிற்கு. அதே மாதிரி அல்லாஹ் பிடிப்பதை போல பிடிப்பான், அது சிற்கு. அல்லாஹ் கொடுக்கறான், நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ரொம்ப நாள் அள்ளி கொடுக்குறீங்க இல்லையா? உண்டி இல்லையா வந்தா காசு போட தானே செய்றீங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்ய தானே செய்றீங்க, அப்ப நீங்களும் கொடுக்க, நானும் எல்லாரும் கொடுக்கறோம், அல்லாம் கொடுக்கறான். நம்ம கொடுக்க எப்படி கொடுப்போம்? ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, எப்படி கொடுப்போம்? 1000 ரூபாய் முதல் பாக்கெட்ல இருக்கணும், கொடுக்க மனசு வரணும், எடுத்து நீட்டி இந்த அடான்னு சொல்லி கையை நீட்டி வாங்கிக்கிறணும். இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும், இப்படி நம்ம கொடுக்கறோம். அப்ப அல்லாஹ் எப்படி கொடுக்கறான்? என்னைக்காச்சும் நீங்க அல்லாட்ட கேட்டு கையை நீட்டி கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிறானா? அல்லாட்ட எவ்வளவு கேட்கறீங்க, கேட்டு பணக்காரனானவெல்லாம் இருக்கிறான், அந்த பணக்காரனானவன் போய் கேளுங்க, எப்படி உனக்கு கிடைச்சி அல்லாஹ் கையை நீட்டி ஒரு கிலோ தங்கத்தை அல்லாஹ் தந்திருக்கோனான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா எப்படி தர்றான்லாம் தெரியாது, நீனும் நானும் கொடுக்கற மாதிரி கொடுக்க மாட்டான், அவனுடைய ஸ்டைல அவன் கொடுப்பான், அதுக்குரிய சூழ்நிலை உண்டாக்குவான், அது வந்துடும். அப்ப அல்லாஹ் கொடுக்கற மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப வந்து நான் என்ன செய்யறேன், நீங்க கேக்குறீங்க ஒரு 1000 ரூபாங்கிறீங்க, நான் என்ன செய்யறேன், 1000 ரூபா தானே பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும், இது இது முடியுமா? இப்ப நான் யார் மாதிரி கொடுக்குறேன், இப்ப நீங்க என் 1000 ரூபா கேக்குறீங்க, நான் என்ன செய்யறேன், பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும் பாருங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் என் உள்ள 1000 ரூபாய அல்ல, என் இல்லாம நானா உண்டாக்கி கொண்ட ஒரு 1000 ரூபாய உங்க பாக்கெட்ல நான் வர வைக்கிறேன், எதுவுமே இல்லாமல், மனிதர்கள் செய்யறது போல இல்லாமல், அல்லாஹ் செய்வது போல, கொடுக்கற வழி தெரியாமல் எல்லாம் கொடுப்பானே, அந்த மாதிரி ஒருவர் கொடுப்பார் என்று ஒருத்தரை நம்பினீர்களே ஆனால், நீங்கள் அவரை யாரை போல கருதுகிறீர்கள்?
அல்லாஹ் போல கருதுறீங்க, அல்லாஹ் மாதிரி கொடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒருவரை நீங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அல்லாஹ்வும் பாதிப்பு ஏற்பட நினைக்கிறான். நமக்கு நோயெல்லாம் அல்லாஹ் தானே தர்றான், அல்லாஹ் என்னைக்காவது வைத்தவனுக்கு குத்திய வைத்தவனு உண்டாக்கணும், வைத்தவழி வருது அல்லாஹ் என்னைக்காவது கீழே இறங்கி வைத்தன் சொல்லி வாங்கி ஒரு குத்து குத்தி வயதில் வர வச்சானா? வர வைக்கல. அவன் அங்கிருந்து ஆகமா ஆயிரும். அவன் என்ன செய்யறான், அவனோட வேலையெல்லாம் என்னது, நமக்கு தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, எய்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன முசிபத்து வந்தாலும் சரி, அவன் எப்படி வர வைக்கிறான்? ஒரு ஆர்டர் தான், ஆகு ஆயிரும். அப்ப அல்லாஹ் வந்து நமக்கு வேதனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு காலம் முடிக்க நினைக்கிறான். என்னைக்காச்சும் யாருக்காவது வந்து காலம் முடிச்சு விட்டுருக்கானல்ல, ஒண்ணும் இல்ல, சிறு நரம்பு பிடிச்சிருப்பான், இருக்கிறது தெரியாது, இருக்கிறது தோண்டி நடப்பாரு. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு வேதனை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டைல் வேற, நம்ம வேதனை செய்யறதான செய்யணும், நம்ம ஸ்டைல்லாம் செய்யணும். இப்ப இந்த சூனியம் வைக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான்? இப்ப சூனியம் வைக்கிறவன் வந்து அவன் எங்கே இருப்பானா, நம்மளை பார்க்கவும் மாட்டானா, நம்மளை தொடவும் மாட்டான், ஒரு மாத்திரை கூட நமக்கு தரமாட்டான், ஒரு ஊசியை கூட போட மாட்டான், காதல பேசுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டி நம்மளை மென்டலாக்கி அப்படி கூட செய்ய மாட்டான். அவன் எங்கே உட்கார்ந்து என்னமோ செய்வான், அவன் அங்க பண்றது இங்க எதிரொலிக்கும் என்றால் இது யாருடைய வேலை? இது அங்க உட்கார்ந்துட்டு அவன் செய்ய இங்கே எதிரொலிக்கிற ரப்புடைய வேலை இல்ல. அப்ப இந்த சூனியம் இருக்கு நீங்க நம்பினீர்களே ஆனால், சூனியம் செய்யறதுக்கு யாராவது இருக்கிறான் நம்பினீர்களே ஆனால், அவனை அல்லாஹ்வுடைய சிபத்து உள்ளவனாக இந்த ஒரு வகையில் எல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, ஒன்னு இருக்குதான், அனைத்தையும் அல்லாவை போல அப்படி நினைக்கிற மட்டும் சிறுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கா காபிர் இருந்தான், அவன் வந்து அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வச்சான்னு நம்ம சொல்றோமா இல்லையா? மக்காவில் இருந்தான் அபூ ஜஹில் வகையறவனா, அவனை சிறுக்கு வச்சான்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு என்ன கற்பி தோணும், இந்த மாதிரி என்ன கற்பிச்சானா நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் போல தானே இவங்க அப்படியே சொன்னா? இல்லவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ் தான் படைச்சவங்கிறான், யாரா படைச்சது, அல்லாஹ் தாங்கிறான், உணவளிக்கிறது அல்லாஹ் தாங்கிறான், அப்ப இந்த உலகத்தை நிர்வகிக்கிறது யார், அல்லாஹ், மலையேத்துறது யார், அல்லாங்கிறான். அப்புறம் ஏன்டா அந்த கள்ள போய் கும்பிடுற அப்படின்னு கேட்டா அல்லாட்ட வாங்கி தருவாங்க. நாங்க இங்க இருந்து கேட்டா இவங்க போய் அல்லாட்ட சிபாரிசு பண்ணி வாங்கி தருவாங்க. இந்த சிபாரிசு பண்றதை தவிர வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணான ரப்ப அவன் தான் ஒத்துக்கிட்டான், அவன் தான் அல்ல, இவங்க எல்லாம் அல்லாஹ் வேண்டிய ஆளுக்க, இவங்கள்ட்ட நான் கேட்டோம் என்று சொன்னால் இவன் வந்து அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க. அதுக்காண்டி இவங்களுக்கு ஒரு சில காணிக்கைகள் நாங்க செலுத்திக்கிறோம், இவங்களுக்கு சின்ன சின்ன வணக்கங்களை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவன் அல்லாவுக்கு இணையாக கற்பிச்சான், இல்ல இவனே அல்லாஹ் முஷ்ரிக்குங்கிறான், இவனே அல்லாவுக்கு அல்லாஹ் இப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒத்துக்கிட்டாங்க, படைச்சது யாருன்னா அல்லாங்கிறான், ரிஸ்க் தர்றது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறான், உன்னைய படைச்ச யாருனாலும் அல்லாங்கிறான், என்னைய படைச்ச யாருனாலும் அல்லான்னு சொல்றான், மலை இருக்கிற அல்லாங்கிறான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு வச்ச பேர் என்ன? முஷ்ரிக். அவனுக்கு வச்ச அல்லாஹ் வச்ச பேர் என்னது? முஷ்ரிக். நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள், வணங்கிவிட்டு என்ன செய்யறாங்க? ஹாவுலாய் சுபாவுனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் இவர்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கவன் பேசுவார்கள். அப்படி செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவுளியாவே இப்ராஹிம் நபியே லாத்து மனாத்தேன்னு கூப்பிடுவான், அது விளங்கும் நினைக்கிறான். இப்படி அல்லாவுக்கு விளங்குமோ அந்த மாதிரி இவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைக்கிறான். அங்கதான் சிறுக்கு செஞ்சானே தவிர அல்லாஹ்வுடைய தன்மை அவர்களுக்கு இருக்கு நினைக்கவே இல்லை. எல்லா தன்மையும் அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும் கொண்டவர்களாக லாத்து மனாத்து உஸ்ஸான்னு சிலைகளை வணங்கினான அந்த சிலை அப்படி நம்பினானா? இல்ல. என்ன நம்புனா? நம்ம அவற்றை குவைத்தோம் என்று சொன்னால் அவருக்கு அது விளங்கும், அவரை அல்லாட்ட போய் கேட்டு வாங்கி நமக்கு தருவார். விளங்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை அல்லாவை போல அவருக்கு இருக்குன்னு நினைச்சு தனங்க அவன் சிறுக்கு வச்சான், அதான் நல்லா சிறுக்குங்கிறான். அப்ப அதே மாதிரி இது வருதா இல்லையா? ஒரு மனுஷன் எங்கே இருந்து கொண்டு ஒரு பயங்கரமான உடல் பாதிப்பையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அது அப்பட்டமாக அல்லாவுக்கு இணை இருக்கிறது வருமா? உங்க அறிவு என்ன சொல்கிறது? இந்த மனுஷனுக்கு இருக்கிற தன்மை என்னவா நீ நினைக்கிறீர்கள்? ஒருத்தர் சிகிறு செய்யணும் அவன் அப்படி ஒன்று இருக்கு இஸ்லாத்துல அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அவனை எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? மனித சக்திக்கு உட்பட்டவனாக நீ நினைக்கிறீர்களா? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியும் அவன் செயல்படுவான், இறை சக்தியை போல அவன் வந்து செயல்படுவான் என்று நம்புகிறீர்களா? அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? இப்படி சிந்திச்சு பார்த்தால் ஆஹா, இதை ஏத்துக்கொண்டால் அல்லாவுக்கு ஈக்குவலாவன ஆக்குறோம். ஒருத்தர் சிகரு செய்வான், சிகருன்னு ஒண்ணு இருக்குது, சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்துவான் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அவனை அல்லாவுடைய இடத்தில் வைக்கிறீர்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில் ஒருவனை பாதிப்பு ஏற்படுத்துற விஷயத்தில், ஒருவனுடைய மனசுக்குள்ள ஊடுருவி கவலை ஏற்படுத்துற விஷயத்தில், அவனை மென்டல் ஆக்குற விஷயத்தில், மென்டல் ஆக்கி செஞ்சது செய்யலாம் மென்டல் தானே. ஒரு டாக்டர் போய் கேளுங்க.